எதை நான் பேச கலைந்து போனானே, கனவுகள் உரச பறித்து போனாய், இவளது மனச இருள் போல இருந்தேனே, விளக்காக உணர்ந்தேனே உன்னை நானே. ஓஹோ சக்தி, நீ அழகாக இருக்க நினைக்கிறேன், ஆனால் ஏதோ நடந்துட்டு பயமாக இருக்கு. டியூஸ்டே டெரிஃபிக் அந்த மாதிரி ஒரு குரூப் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஆமாம், திஸ் சாங் லைவ் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் எல்லாருமே வந்து எவ்ரிபடி இஸ் ஸோ எக்ஸைட்டட் லைக் எஸ் லெட்ஸ் டூ திஸ், இட்ஸ் ஸோ மச் ஃபன் டு டூ. கண்டுக்குள்ளே நாங்கள் 5 பேர். பொழிவது 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 நிலவா வேலா, வழியது 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 அதுவா இதுவா, ஓ என் ஜாத்தியே என் ஜாத்தியே நீதானடி என் வாழ்க்கையே, ஓ ஓ நீ என்பதே நான் என்கிற நீயே. ஹாய், நான் கௌதம் கார்த்திக் பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு த ஷோ சக்திஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கேருந்து எந்த பாட்டை கேட்டுட்டு ஓகே நம்ம ஒரு பெரிய சிங்கர் ஆகிடுவோமோ அப்படின்னு தோணியிருக்கா? இல்லை ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு அது கூடயே பாடி யாராவது வா சமயம் பாரியா மணி அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எந்த பாட்டு? ஸோ சின்ன வயசில் வந்து நிறைய காம்படிஷன் மியூசிக் கான்டெஸ்ட் அதெல்லாம் போயிருக்கேன். பட் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி லைக் நான் நல்லா பாடுறேன் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர் ஷீ யூஸ் டு டெல் மீ ஐ ஹேவ் அ நைஸ் வாய்ஸ். ஆனால் நான் வந்து ஆப்வியஸ்லி அம்மா தானே, ஸோ ஷீல் பி நைஸ் டு மீ அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆடிஷன் போனேன், ஒரு ரியாலிட்டி ஷோவோட ஆடிஷன். அப்போ வந்து அந்த ஆனால் எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ யூஸ் டு வெயிட் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மைக்கில் பாடுறதுக்கான அந்த சான்ஸ்க்காண்டி நான் நிறைய வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த மைக்கில் பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் தட். ஸோ ஒரு ஆடிஷன் வந்தோன்னே ஐ வெண்ட் அண்ட் ஐ சாங். So the judges, they were all like prominent professionals in the music industry. So avanga vandu sonanga indha mari you have a very nice voice andha mari. Appo that's one of the first times that I remember when I took it seriously, and then I spoke to my mom, because up until then I was like obviously my mom is going to be nice to me andha mari than answer, but this is one of the first times that I was like okay maybe இது நான் கொஞ்சம் சீரியஸாக மேபி ஐ ஷுட் திங்க் அபவுட் இட் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கீ மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டி ஷோ நான் ஐ டென்ட் கண்டினியூ பிகாஸ் ஐ வாஸ் அண்டர் ஏஜ். ஸோ ஐ வாஸ் ஸ்டில் இன் ஹை ஸ்கூல் அட் தட் டைம். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் ஃப்ரெஷர்ஸ் டேயில் பாடினோன்னே என்னோட ஒன் ஆஃப் மை ப்ரொஃபஸர்ஸ் ஏமா நீ ப்ளே பேக் சிங்கிங் ட்ரை பண்ணலாமே. லைக் சார் ப்ளே பேக் அந்த மாதிரி இருந்தது. லைக் ஒரு ரொம்ப எங்கேயோ இருக்கிற ஒரு உலகம், அதுக்குள்ளே நம்ம எப்படி என்டர் ஆடுதான் அந்த மாதிரி ஒரு இருந்தது ஒரு ஃபீலிங். பட் யா, ஸோ தீஸ் ஆர் ஒன் ஆஃப் த இனிஷியல் மோமெண்ட்ஸ் when I was like okay. இப்போ அவரை மீட் பண்ணிருக்கீங்களா அந்த ப்ரொஃபஸரை? சார் கண்டிப்பாக, இன்னும் we are in touch. Like and one of the first releases வரும்போதே வந்து when I was in college I had the opportunity to sing one of my first songs for a movie. அப்போவே வந்து அவர் பேர் இளங்கோ சார். இளங்கோ சார் கிட்ட போய் நான் வந்து ஓகே, ஹி வாஸ் ஆல்சோ வெரி வெரி ஹாப்பி தட் ஐ சார் நீங்க சொன்ன வாக்கு பழக்கம். ஸோ அண்ட் காலேஜ் டைம்லேயும் இட் வாஸ் செம்ம ஜாலியாக இருந்தது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மூவியில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னே. ஸோ காலேஜில் ஃப்ரெஷர் அப்போ வந்து வெள்ளை பூக்கள் பாடினேன். கண்டிப்பா இந்த பாட்டு வந்து நான் நிறைய வாட்டி பாடி ஒரு சீனியர் வந்து இன்னும் வெள்ளை புகழ் பாடினா வா பல்ல உடச்சிருவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, பிணியும் பூமி அமைதிக்காக இணையவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் வீழவே, மனமே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறுமுகம் சிரிப்பில், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. சூப்பர். உங்க வாய்ஸ் அண்ட் சைந்தவி வாய்ஸ் ரெண்டு பேருமே எனக்கு ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு உங்க வாய்ஸ்ல எனக்கு எப்பவுமே தோணும் நைட் தூங்கும்போது ஸ்பெஷலா Thank you so much. எனக்கு வந்து music that became a huge thing because ரொம்ப இன்டென்ஸா ஏதாவது ஃபீலிங் இருக்கும்போது லைக் ரொம்ப கோவம் வரும்போது இல்ல ரொம்ப சங்கடமா இருக்கும்போது லைக் it's like இல்ல எல்லாமே வந்து it's like the feelings are bursting inside. வார்த்தைகளால அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறது இல்லை வேற ஒரு அவுட்லெட் மாதிரி தான் மியூசிக் எனக்கு இட் ஸ்டார்டட் டேக்கிங் அ பிக் ப்ரெசன்ஸ் ஸோ ரொம்ப இஃப் ஐ எம் ரியலி ஹாப்பி ஆர் ரியலி சேட் லைக் ஐ வுட் லிசன் டு ஐதர் அ ரியலி ஹாப்பி ஆர் அ ரியலி சேட் சாங் அண்ட் இட் வுட் சேனலைஸ் மை இமோஷன் ஒரு ரிலீஸ் மாதிரி இருந்தது எனக்கு லைக் ஏன்னா அவ்வளோ இமோஷன் உள்ளே இருக்கும்போது அது எப்படி ஐ டோன்ட் நோ ஹவ் எல்ஸ் டு ஜஸ்டிஃபை இட் ஸோ வாட் எவர் ஐ வாஸ் கோயிங் த்ரூ இன் லைஃப் மியூசிக் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ and it's that's how it started taking a bigger and bigger presence for me so I mean I can relate to it when you tell me this and I'm really happy to hear this okay so college padikumbodhu bayangaramana or padipsa irundingla illa bayangarama vaala irundhu padipsa sila perla vandu padikave illa nu solittu first mark eduthuvaanga andha mari category la irundingla illa na vandu veendhu padikira category adhanaala than the adila ma veendhu adipattu alla na school la irundha school time la na bayangarama extreme படிப்ஸ் காலேஜ் டைம்லேயும் பயங்கரமாக படிப்ஸ் ஜூனியர் சொல்லாம் வந்து எனக்கு ரெண்டு லைப்ரரி கார்டு கொடுறா ப்ளீஸ்டா எக்ஸ்ட்ரா லைப்ரரி புக் எடுக்கணும் அந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு நான் படிப்ஸ் ஏன் இந்த மாதிரி டெரர் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறீங்க ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஐயோ காலேஜ் ஐயோ பங்க் அடிக்கிறதா அந்த மாதிரி இருந்தால் நான் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பங்க் பண்ணுறது கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் எப்படி பேசிக்கலி திருத்திட்டாங்க திருந்த வச்சுட்டாங்க ஸோ த்ரூ காலேஜ் ஒரு தேர்ட் இயர் ஆகிறதுக்குள்ள எல்லாமே சார்ட்டட் அப்புறம் அவ்வளோ படிப்புலாம் இல்லை படிப்பில்லை அப்புறம் நார்மலைஸ் ஆகி ஓகே எல்லாமே அந்த கேங் பற்றி சொல்லுங்க ஸோ நாங்கள் 5 பேர் இல்ல காக்கா காக்கா படம் மாதிரி நாங்க 5 பேர் அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் சும்மா நாங்க 5 பேர் we are actually a gang of like five girls நான் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் தான் மீட் பண்ணேன் ஒரே கிளாஸில் தான் இருந்தோம் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5-2 years வந்து நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன் 1.5 years ஸோ அப்போ வந்து பயங்கரமாக வாழ்க்கையே வெறுத்து ஆஹா அந்த மாதிரி இருந்த ஒரு டைம் ஏன்னா ஹாஸ்டலில் வந்து ரொம்ப இட் வாஸ் லைக் how do I say it? so many things நான் வந்து வீட்ல இருந்து ஒரு ஹாஸ்டல்ல தனியா வந்திருக்கனால பக் ஃபீலிங் தான் வரும் yes நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே கேரளால so அப்ப வந்து சென்னை அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல especially hostel curfew அது எல்லாமே இருக்கும் so இந்த 4 girls நான் எல்லாமே வந்து டே ஸ்காலர்ஸா தான் இருந்தாங்க பட் they were like எல்லாமே செம ஜாலி characters எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு very very different characters and எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு the first time நான் வந்து சாரங் நான் போய் அட்டெண்ட் பண்ணணுன்னு இருந்தேன் சாரங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் ஐ மீன் மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் எனக்கு ஏன்னா இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட்லேயே வந்து நிறைய ஃப்ரம் ஆல் ஓவர் த பிளேஸ் லைக் ஸோ மெனி பேண்ட்ஸ் லைக் இண்டிபெண்ட் ஒரிஜினல் மியூசிக் பண்ணுற பேண்ட்ஸ் அப்புறம் லைட் மியூசிக் பேண்ட்ஸ் அவன் நிறைய பேர் வருவாங்க அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் லைட் மியூசிக் எல்லாமே இருக்கும் ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு லைவ்லியான ஒரு சீன் அண்ட் எனக்கு அவ்வளோ அந்த பேண்ட்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் So it was a really really how do I say this an exciting festival for me to go to so எனக்கு வந்து சாரங்ல பாடணும்னு ரொம்ப 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 ஆசையா இருந்தது so என்னோட இந்த 4 friends வந்து என்கிட்ட வந்து பாரு உன்னோட லக் பாரு இன்னைக்கு வந்து கிளாஸ் கேன்சல் அந்த மாதிரி சொல்லி என்ன கூட்டு போனாங்க சாரங்ல பாடுறதுக்கு அங்கே போய் பாடினதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை ஆக்சுவலாக நீ கிளாஸ் நடக்குது வா கிளம்பி நம்ம போனோம் அந்த மாதிரி So I'm still grateful to them for that because they were really really sweet and avanga vandu they didn't know I sing or endha alavukku enakku music pidikum illa endha alavukku na edume theriyadhu appadinaalum avanga vandu enna they believed in me or they encouraged me so adu vandu ivlo avlo sweet ana or gesture ena na paaduvena illa olunga paaduvena edume theriyadhu appadinaalume vandu avanga enna support panni enna bunk panna vechu enna competition poi participate பண்ண வச்சாங்க சோ கவா மாத்திருக்காங்க அவங்கள so they were really really supportive and which I really am happy about and அப்பதான் first time நான் பாடி freshers day அப்புறம் அன்னைக்கு தான் நான் பாடி அவங்க கேட்காங்க so it was really sweet of that. And இன்னைக்கு எனக்கு ரொம்ப clear-ஆ it's a memory that I remember. Okay. இன்னொரு தடவை அந்த 5 பேர் சொல்லுவீங்களா? கண்டுக்குள்ளே நாங்க 5 பேர். ஐயோ. சரி ஓகே. எங்களுக்கு இல்ல எனக்கு ரொம்ப पर्सनலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னடா இந்த பாட்டு போய் படத்துல இல்லையேப்பா அப்படின ஒரு ஃபீல் பண்ண ஒரு song வந்து ராஜா ராணி படத்துல. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. பட் படத்துல பார்த்தா அந்த பாட்டை காணோம். எனக்கும் அதே ஃபீலிங் தான். Just joking. கேட்டிங்களா அட்லி கிட்ட ஏன் அட்லி அந்த படத்தை பாட்டு தூக்கிட்டீங்க அப்படின ஏதாவது இல்ல நான் கேட்கவே இல்ல ஓகே சோ அந்த பாட்டு எங்களுக்காக பாடுறேன் கண்டிப்பா அசந்தா பலளி புட்டானே அடி மனதில் அண்டி புட்டானே மேலஹாப்பு போல என்னுள்ள அழஹாப்பு பூக்க விட்டானே Hey, வெக்கத்துல விக்க வச்சானே வெப்பத்துல சிக்க வச்சானே பசு பிறனே மழை பிறனே சொத பிறனே அலங்காரி அள்ளிக்கிட்டேனே அலங்காம அள்ளி புட்டானே அடிக்கிறனே தினம் தினமும் நடிக்கிறனே அஞ்ஞாடே 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 அந்த அஞ்ஞாடே மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமே சோ அஞ்ஞாடேனா வந்து என்னோட டியரஸ்ட் அந்த மாதிரி அப்படி சொன்னாங்க எனக்கு தெரியாது ஆனா நானும் கேட்டேன் because even I was curious ரொம்ப வித்தியாசமான ஒரு வேர்டா இருக்கே சோ இந்த village slangல வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு endearing ஒரு charming word அந்த மாதிரி சொன்னாங்க சோ எந்த ஒரு பாட்டை வந்து நீங்க பாடிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படத்துல ஆன் ஸ்கிரீன்ல இத பாக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பாட்டுல இந்த பாட்டு சொல்லுங்க ரொம்ப ஆசையா இருக்கும் எல்லா பாட்டுமே வந்து நான் பாடும்போதே கியூரியஸா இருக்கும் ஓ இது என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி and அதுவும் அவங்க லைக் அந்த டைரக்டர் அந்த ஆக்டர்ஸ் அவங்க எப்படி எந்த அளவுக்கு பண்றாங்க லைக் நமக்கு யோசிச்சு பார்க்க முடியாது so எல்லா வாட்டிமே வந்து I'm curious like oh I wonder how it will come on screen இது yes or no question கூட வெச்சுக்கலாம் எந்த ஒரு பாட்டாச்சு நீங்க பாடி முடிச்சிட்டு பயங்கரமா விஷுவலைஸ் பண்ணிட்டு ஐயோ அந்த மாதிரி எல்லாரும் யோசிச்சிருக்கீங்களா yes yes இதுவே இந்த லாங் டீடைல் பண்ண கூடாது நீங்க انا ஃபர்ஸ்ட் சாங் வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு நீங்க பாடி இருந்தீங்க அப்படினு சொல்லிருந்தாங்க அப்படியே ஆமா so actually என்னோட first நான் college I think third year படிக்கும்போது எனக்கு first ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் சான்ஸ் கொடுத்தது வந்து குரு பிரசாத் சுப்ரமணியம் ஒரு கன்னடா படத்துக்காக ஆனால் அந்த படம் வெளில வரல அந்த மியூசிக் வெளில வரல இட் வாஸ் ஷெல்ஃப் ஃபார் சம் ரீசன் பட் ஹி வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் அண்ட் காலேஜ் டைமில் வந்து ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது இந்த மாதிரி விட் லைக் டு கால் ஃபார் அ ரெக்கார்டிங் செஷன் அந்த மாதிரி ஸோ எப்படி கூப்பிட்டீங்க அந்த மாதிரி கேட்டோன்னா தே ஹர்ட் ஒன் ஆஃப் மை சாங்ஸ் ஆன்லைன் ஸோ நான் வந்து அந்த at that time Reverb Nation and the Mario site undadu so now I used to compose I still do compose music on my own in collaboration with friends and like solo projects and everything so enoda original music vanda I used to upload it on online so andha mari tha avanga vanda enoda online irukra and original music kettu indha mari they got in touch with me and pretty much a few weeks after that I had the opportunity to sing backing vocals for Rehman sir for Gajini அவர் அந்த டைம்ல ஹிந்தில கஜினி பண்ணிட்டு இருந்தாரு சோ அதுக்கு அப்புறம் சோ லிட்டரலி மை என்னோட மூணாவது ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங்ங்கிறது விஜய் ஆண்டனி அவருக்காக வேண்டி தான் இருந்தது ஸோ அது டாக்ஸி 4777ங்கிற ஒரு படத்தில் இட் வாஸ் அ டுவெட் சொர்க்கம் மதுவிலைங்கிற பாடல் ஸோ தட் வாஸ் அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த ட்ராக் லிஸ்ட்டில் பிளேபேக்காக வெளில வந்த சாங் ஸோ அதுக்கப்புறம் ஏன் ஊச்சு மண்டையில கூட அதுக்கப்புறம் மக்கையெல்லாம் கூட பாடியிருக்கேன் நான் விஜய் ஆண்டனி ஓ யா ஆனால் அந்த காலேஜ் டைமில் வந்து இந்த சாங்ஸ் படத்தில் வந்து செம்ம ஜாலியாக இருந்தேன் எஸ்பெஷலி டாக்ஸி 4777 ஒரு பெரிய கும்பலாகவே போய் படம் பார்த்து அப்போ தான் வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது லைக் வாய்ஸ் என்னோடய வாய்ஸ் கேட்டு அப்புறம் அந்த பிக்சரைசேஷன் அந்த டான்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இட் வாஸ் ஒரு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. இரண்டாம் உலகம்ல மன்னவனே சாங். ஓகே. ஒரு மாதிரி மேஜிக்கான ஒரு சாங் தான். பார்க்கிறதுக்கும் சரி, கேட்கிறதுக்கும் சரி. சோ அந்த பாட்டு எங்களுக்காக பாடுறீங்களா? கண்டிப்பா. பொழிவது 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 நிலவா வேலா வழியது 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 அதுவா இதுவா தினம் நடக்கிற ஒரு திசையில் வரம் கடக்குது மறுதிசையில் ஒரு உப்புக்கல்லு உப்புக்கல்லு கடலில் விழுந்தது உருவமும் கரைஞ்சுதே இந்த ஒத்த பொண்ணு உனக்குள்ள விழுந்தது ஒத்த கதை முடிஞ்சதே ஓ மன்னவனே என் மன்னவனே நீ போன பாதை தேடி தேடி வருவ பனியிலே விண்பனியிலே விண்மீனை தேடி தேடி எங்க அலைவ தேங்க்யூ. எப்போ சாங் எழுத ஆரம்பிச்சு? எனக்கு வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போது போய்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ரிசைட் போய்ட்ரி அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் falling in love with poetry and அந்த ஒரு விஷயத்தை பல விதத்தில் சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் சொல்கிறது எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ திங்க் soon after that I also started writing poetry in school and school magazineல இல்லை ஒரு a few publications it started getting printed. So that was definitely a sort of validation for me to and it was definitely some kind of encouragement for me to keep doing it more. அப்புறம் அந்த poetry writing தான் later on I think song writing ஆ உருவாச்சுன்னு நினைக்கிறேன். because ஒரு ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் ஆரம்பிக்கிற டைமில் I started jamming with a friend of mine and it's like for me it's an organic process. அந்த melody and the lyric kind of எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் it falls together. So on the mari it just sort of naturally happened that we were just jamming and on the tune plus on the melody and the lyric and everything started coming together and I really enjoyed the process. It was again like a release of emotions for me, so I continue to do it and oru expression mudinjadhu. It's like nama irukra feelings vandu oru na colors eduthu paint panni and oru release irukum la oru artistic expression andha mari enakku மியூசிக்கில் சாங் ரைட்டிங் மூலமாக எனக்கு அந்த ஒரு கெத்தார்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் தேட். ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் தேட் அண்ட் எனக்கு சேர்ந்து மியூசிக் பண்ணுறது இட்ஸ் லைக் சம்திங் எல்ஸ். ஏன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களோட மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களோட ஃபுல் லைஃப்பில் இருந்திருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க மியூசிக் பண்ணும்போது இட் கம்ஸ் அவுட் லைக் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எல்லா விதத்துலேயுமே. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கேட்ட மியூசிக் அவங்களோட every life experience it all molds the way they think and it reflects in the music you make. So for me இன்னொருத்தவங்களோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி மியூசிக் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் an exciting process because என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வித்தியாசமாக இருக்கும். அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ சேர்ந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது இட்ஸ் லைக் நம்ம கொண்டு வர கலர்ஸ் அவங்க கொண்டு வர கலர்ஸ் கடைசியில் நம்ம பண்ணுற அந்த பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஸோ that's the exciting process. And as I started collaborating more with friends I really enjoyed the process and apdi I started writing more and more songs and Tanya I also started composing my own solo projects at home. Now the edavadhu sometimes oru song vandu 2 varshadhukku na guitar la vaachittu paatti irundha enga paavam amma da idella she's subjected to all of this. apra 2 varshadhukku apra seri indha paat record pannidala andha mari ஸ்டூடியோ போய் ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட் அந்த மாதிரி அவங்கள கேபா அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு சம் ஐம் பிளெஸ்ட் டு நோ சம் அமேசிங்லி டேலண்டட் மியூசிஷியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஐ ஆல்சோ ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் மை ஓன் மியூசிக். ஸோ நீங்கள் ஃபீமேல் மியூசிக் கம்போசர்ஸ் தமிழில் இல்லையே இது வரைக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்களே படத்துக்கு அந்த மாதிரி மேஜராக பண்ணுறவங்க அப்படின்னு எனக்காக தோணியிருக்கா? பொதுவாகவே I feel like it would be amazing to see more female musicians, more female music composers, more female sound engineers, everything. I don't know why the ratio is unbalanced. Okay. But kandipa it would be amazing to see more and more female composers, more and more female engineers, more female drummers, guitarists, ellame, keyboardists, ellame. It would definitely be nice to see that. And I think it's slowly happening. Like over the years you see now more I've seen girls who are drummers, girls who are bass players, keyboardists, like slowly like the numbers have been growing and it's great because I think avanga vandu innu nariya pera inspire பண்ணுவாங்க innu nariya girls inspire பண்ணுவாங்க to get into this. எதனால இந்த lag இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்? I don't know. I have no idea. ஆனா நான் வந்து initially college ல இருக்கும்போது I used to sing with this pop rock band. So now the band jam session la record rehearsals competitions and mari la pogumbodhu ennoda annave engira kettirukkan niye nariya boys oda sendu suthra and mari I'm like ha seri illa band la ellarume boys ah irukanga I'm like seri appadina nee enak oru female drummer female bass player female keyboardist female guitarist ivanga ellarum set panni thariya and mari na ketten like ivanga ellarum oru can you introduce me and mari so then he was like okay fine and mari sonna so but maybe it's because out of concern for safety and things like that and obviously a family namak kora solla mudiyadhu because avanga vand they want you to be safe and they want you to be okay so I don't know if that is what discourages families from encouraging their girls to pursue musical aspirations, whether it is playing a guitar or being a drummer or whatever it is. But definitely times are changing, like ellarume on the now people are a lot more aware and a lot more open to new ideas and new things, so kandipa over the years maarite da vandirukku, so hopefully it will change more and hopefully it'll be better. Ama because ipa singers pathina nariya singers irukanga girls, so adula vand I don't think anybody has discouraged girls from singing or doing this, but maybe or instrument pick up பண்றதுக்கு அவங்க அவ்ளோ என்கரேஜ்மென்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஒரு if a girl says she wants to be a drummer, I don't know if she will be faced with discouraging comments. So hopefully that the times will change and it'll be encourage பண்றதுல தான் இருக்குல எல்லாத்துக்கும். ஆமா கண்டிப்பா இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு I hope. Yeah. Okay, super. So இன்னொரு பாட்டுக்கு போலாம். காதல் அரவணை விழுந்துச்சா. அந்த மாதிரி சோ அந்த சாங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்போ என்ன மாதிரியான ஒரு டைம்ல உங்களுக்கு அந்த சாங் வந்தது? I remember recording that song, and the song வந்து Sean Roldan அவர்காக ரெக்கார்ட் பண்ணேன், and he is amazing to work with. அவரோட வந்து ஸ்டுடியோ போனாலே வந்து சிரிச்சு ஒரு வயிறு வலிக்கிறது வரைக்கும் சிரிப்போம் அந்த மாதிரி. Sean Roldan ஆமா, he's hilarious. அவரோட witty comments, அவரோட sense of humor வந்து ஒரு ட்விஸ்டோட என்னெல்லாம் he'll be saying something or the other, he'll make some pun, some joke, something like that. So it's super fun working with him, and semma jolly character, and he's like genius composer. Like I love his compositions. Our background score ellame undu romba it'll be something different. Ama konjam vithyasama yosikira oru category avaru. So indha vaimoli pesavum padathukaga indha kaadalaram one I remember the song I loved, like it was so energetic, so like oru punch irundha the song kandipa, and and the movie oda concept ellame vandha enakku romba vithyasama I thought it was fantastic. Indha mari oru vithyasamaana oru script oru context ellame ketone, so and in the song enakku romba pidicha, and in fact I love performing this song with the band. And band leme ellarkume the song is so much fun to perform live. Some songs வந்து நம்ம live perform பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும்ல, ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம லைவ்ல இன்டர்ப்ரெட் பண்ண போறோம் அதெல்லாம் வந்து it's like a different thing. But this song live perform பண்றதுனா எல்லாரும் everybody is so excited, they're like yes let's do this, it's so much fun to do. So yeah, definitely I'd love to sing this song. தட்டுக்கெட்டு மனசு தானாக வெடிக்க மொட்டவேல் கூட குளிராக அடிக்க உச்சந்தலை ஏறி உசுரோட உருக்க பச்சை இதயத்தை அவன் பத்த வச்சு எரிக்க கல்லுக்குள்ளானால பூ போல தெரிச்சான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சேர்ந்தே தான் துடிச்சான் கட்டுக்கட்ட ஆசை நூறாக விதைச்சான் கத்தி மோன கண்ணை வச்சு கண்டபடி கீழ்ச்சான் கண்ணு ரெண்ட உருட்டி கட்டிப்புட்டா ஒரு தீ கண்ணு ரெண்ட உருட்டி கட்டிப்புட்டா ஒரு தீ காதல் அரவணை விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு காதல் அரவணை விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு. சூப்பர். ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन இருக்கு, heroine நடிக்கணும்னு ஆசை இருக்காம்ல? ஓஹோ. So I used to do like theater back in school. I loved doing theater, and in Madras la வந்து நிறைய amazing theater productions இருக்காங்க. I used to go watch a lot of the theater productions. இங்க Madras, no I haven't. Once I started college I have not really explored much. Oh. ஒரு சில friends ஓட short film அந்த மாதிரி சும்மா like லைட்டா அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். But I actually that's something that I really like, but I've never really படத்துல ஹீரோனா Varadha, I don't know if I would want to. Action padana, okay, maybe. But no, I'm just kidding. But I mean, it would be fun to do, maybe, but depends on what kind of movie and what it is and everything. But I don't think I would ever want to be a heroine. And next, we will rapid fire. Fire questions la. So WhatsApp la funniana group name. Funniana group name ah. Oh. Tuesday Terrific. That's a group. It's weird. That's okay. Anirudh's music, what's your favorite song? I think it's again very, very relevant to what's happening. And the lyric is very heavy duty. For me, it was a very different song again. Or usually a treatment alama vocal treatment on the part I felt it was and the Vali I felt it was very, very poetic. Punch. And yeah, again I felt like on the lyrics lay on the power, so I thought I really liked that song. Okay. 2008 to 2008 in 10 years. So that one part la vandu neenga paadnona ungalke or part dedicate pannona ena part. Oh my god. This is a difficult question. Skip. Okay. Pass. Okay. I'll tell you a lyric. The lyric is in the part. Uir vaazha un kuda oru madras. Oru nana sonna. Adukula madras na eppadi enna paatu niyabam iruka? Nanni. Correct. Enikku indha lyric romba pidikum. Umadevi avanga romba Vithyasma again, our poetic picturization is very, very different. So I loved the song, and in the lyric again, I was like very close to I was able to connect to it immediately. So. Okay, one word, Marinathan sir. Genius. Jiri Trakash. Multi-talented. Vairamutha. Legendary. AR Rahman. Superhuman. Simbu. Popular. Okay, Arvind Swami. Amazing. Chinmay. Beautiful. Shakthisree Gopalan. Popular. Vijay. Mass. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்ளோ நேரம் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுங்க எனக்கு ரொம்ப पर्सनலா ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூ அப்படி சொல்லலாம் நான் நிறைய எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பார்ட்லாம் வந்து நீங்க இப்ப பாருங்க எனக்காக ரொம்ப 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 நன்றி அதுக்காக Thank you so much. This was a lot of fun. It was super duper fun. எனக்கு உங்களோட நீங்க அப்படியே அந்த மாதிரி பண்றதனா சூப்பரா இருக்கு. Thank you so much. Thank you so much for having me here. Thank you. யாஞ்சி என் நெஞ்சில் வந்து வந்து நிற்கிறாய என்ன சாஞ்சி நீ பார்த்து உன்னில் சிக்க வைக்கிறாய ஓ கனாவினில் முளைக்கிறாய் இமை அழைக்கையில் நான் வினாவென வளைகிறேன் உனை நினைக்கையில் ஏன் ஓ என் ஜாத்தியே நீதானடி என் வாழ்க்கையே ஓ ஓ நீ என்பதே நான் என்கிற நீயே